பீல்டு மார்ஷலும் அமைச்சருமான சரப் பொன்சேகா மற்றும் பிரதியமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க ஆகியோர் பௌத்த மதகுருமாருக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கு ஆட்சேபனை தெரிவித்து திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது பௌத்த மதகுருமார்களும் பொதுமக்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர் குறித்து இருவரும் பொது மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க அருகதை அற்றவர்கள் என்பதனால் இருவரையும் அரசாங்கம் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷம் அனுப்பியுள்ளனர் சரஃபன்சிகா மற்றும் ரஞ்சன் ராமநாயக் ஆகியோரது உருவப்படங்கள் அணியப்பட்ட உருவ பொம்மையும் இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களினால் எரிக்கப்பட்டது இதன் காரணமாக திருகோணமலை நகரின் போக்குவரத்தும் சில மணி நேரம் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது